அடே திமிர் பிடித்த வானரனே, உன்னை அழிப்பதற்காக வந்திருக்கும் இந்திரஜித் உயிர் வாழ வேண்டுமானால் உடனே பணிந்துவிடும். பணிவதா? நானா? இந்திரனை ஜெயித்தவன் அல்லவா நீ? உன்னுடைய சக்தியை என் மீது செயல்படுத்து, அப்போது புரியும் நான் யார் என்று. அடே வானரமே, இதோ வருகிறது பிரம்மாஸ்திரம், தடுக்க முடிந்தால் தடுத்துப்பார். பிரம்மாஸ்திரத்திற்கு பணிய வேண்டும் என்பது விதி, நடக்கட்டும். இதனால் ராவணன் சபைக்கு நான் செல்ல முடியும். பிடித்து கட்டில் அந்த முரட்டு குரங்கு. இதோ உங்களை அவமதித்த மாயாவியான வானரம், இதற்கு என்ன தண்டனை என்று அறிவித்தார். மைந்தா, நீ என் கௌரவத்தை காப்பாற்றினாய். இவனை தண்டிப்பதற்கு முன்பாக இவன் யார் என்று தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ராவணேஸ்வரன் சொன்னதை கேட்டாய் அல்லவா? நீ யார்? எதற்காக இலங்கையில் வந்து அட்டூழியம் செய்தாய்? பயமின்றி சொல். பயமா? எனக்கா? நான் யார் என்று அறிய வேண்டுமா? அதற்கு முன்பாக இந்த ராஜசபையில் ராவணனுக்கு சமமாக ஆசனம் அமைக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ரவணா, நீயும் நானும் உரிய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறோம், இனி உரையாடலாம். என்ன பேச்சு வானர பிரபியே? எனக்கு முன்னால் அமர நீ யார்? உன்னுடைய மாயாஜாலம் லங்கேஸ்வரனை ஒன்றும் செய்யாதென்று புரிந்துகொள். பதில் சொல், யார் நீ? ராவண ராஜனே, ஸ்ரீராமபிரானின் தூதன் ஹனுமான். சீதாதேவியை காணுவதற்காக லங்கை வந்தேன். கண்டேன், லங்கை அரசனே உன்னை சந்தித்து சில விஷயங்கள் சொல்ல தோன்றியதால் பிரமதவனத்தை அழித்தேன். நான் விரும்பியது போல் உன் சபைக்கும் வந்துவிட்டேன். என்னை நேரில் கண்டு உரையாடுவதற்கு அற்பனான உனக்கு என்ன அவசியம்? உன் நன்மையை கருதி சில அறிவுரைகள் வழங்க. நிறுத்து! நீ யார் அறிவுரை வழங்க? முன்பே சொன்னேனே, ஸ்ரீராம தூதன் என்று. காலத்தால் கைவிடப்பட்ட அவனுக்காக வாழுள்ள குரங்கு வாதாடுகின்றது. அந்த உத்தமர் உன்னை வாலில் வளைத்துக் கட்டிய வாலியை ஒரே பாணத்தால் கொன்றவர். உன்னை கொடிய சிறையிலே அடைத்த காட்டு வீரியார்ஜுனனை வெட்டி கொன்ற பரசுராமனையே வென்றவர். இப்போது புரிந்ததா என் ராமபிரானின் பராக்கிரமம்? யாருக்காக இந்த பிரசங்கம்? உனக்காக. என் ராமபத்னியை விடுவித்து மன்னிப்பு கேட்டால் இந்த லங்கையும் இதையாடும் நீயும் வாழலாம். இல்லையென்றால் ராமபாணம் பட்டு அனைத்துமே அழிந்துவிடும்.